அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நிஃப்டி வந்து ஒரு வாலட்டைலாக இருக்கும், ஓப்பனிங் ரெட்டில் தான் இருக்கும் அப்படின்னு மார்னிங் நான் சொல்லியிருந்தேன். பட்டு நான் சொன்னதில் பாதி நடந்தது, அதுக்கப்புறம் வந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக ஒமிக்ரானோட ப்ராப்ளம் வந்து இன்னும் வந்து சால்வ் ஆகலை. அது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். பெரிய அளவிலான முதலீடுகள் வந்து இப்போதைக்கு பண்ணாமல் இருக்கிறதே கொஞ்சம் நல்ல சேஃபு. அதனால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் எப்போதும் முதலீடை கொஞ்சம் தள்ளி வைக்கலாம், கையில் லிக்விட் கேஷ் வாங்க எப்போதுமே. ஏன்னா இனி வர காலங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது யாராலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி இன்றைக்கி டுடே மார்க்கெட் ஹைலைட்ஸில் வந்து நம்ம பார்க்க போகிறது குளோபல் மார்க்கெட்டு, எஃப்ஐஐ டேட்டா, டுடே ஹாட் ஸ்டாக்ஸ், இதையும் பார்த்துருவோம். வாங்க உள்ள வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி, இந்த சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய ஒரு சேனல் தான். இது வந்து பங்கு மற்றும் பங்குச்சந்தை பற்றிய உங்கள் நாலேஜுக்கு எங்களால் முடிந்த அளவு பங்குகளை பற்றிய எவ்வளோ சொல்ல முடியுமோ அதுக்கான ஒரு யூடியூப் சேனல் தான். நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் டிப்ஸ் ப்ரொவைடர் கிடையாது. நீங்களும் பிஃபோர் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலும் சரி, ட்ரேடிங் பண்ணுறதுனாலும் சரி, உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரையோ இல்லை ட்ரேடிங் கன்சல்டன்ட்டையோ கன்சல்ட் பண்ணுறது தான் மிக முக்கியமான ஒரு நல்ல வழியாக இருக்கும். நமது டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நிஃப்டி வந்து 17,203 அப்படிங்கிற ஒரு நல்ல ரேஞ்சில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ரொம்ப ஒன்றும் பெரியலாம் இறக்கமெலாம் இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்றது 17,000 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் தான், அதே மாதிரி 16,800 ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் தான். ஆனால் இப்போ நிஃப்டி வந்து மேலே போகிறதா கீழே வரதான்றது ஒரு பெரிய கன்ஃபியூஷனில் இருக்குது. என்ன ரீசன்னால், ஒரு நல்ல நியூஸ் வேணும், கீழே போகிறதுக்கு வேணால் நிறைய நியூஸ் வந்து காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒமிக்ரான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு காத்திருக்கு. ஆர்பிஐயோட நியூஸே இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களும் கொஞ்சம் வந்து இப்போதைக்கு நியூஸ் வந்து ரெப்போ ரேட்டு விகிதத்தை வந்து அதிகப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்செக்ஸ் இன்றைக்கி கிட்டத்தட்ட 57,794 அப்படிங்கிறக்கூடிய ஒரு நல்ல ரேஞ்சில் தான் இருக்குது. ஒன்றும் பெரிய அளவில் மார்க்கெட் வந்து இறங்கலை. நான் மார்னிங் வந்து கொஞ்சம் டவுன் ஒரு வாலட்டைலாக தான் இருந்தது, பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். ஒரு 12:30 மேலே வந்து மார்க்கெட் வந்து ஏற ஆரம்பித்ததா அப்படின்றத விட ஒரு யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே நல்ல ஃபேவராக இருந்தது அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதுதான் உண்மை. மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிலையன்ஸு, பவர் கிரிட்டு, எஸ்பிஐ. எஸ்பிஐலாம் வந்து இன்றைக்கி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும் அப்படின்னு நானே எதிர்பார்த்தேன். ஒரு 500 வரைக்கும் இன்றைக்கி அவ்வளோ போலனால ஒரு 20 வரைக்கும் ஏறும்னு எதிர்பார்த்தேன். பட் ஸ்டாக்ஸ் வந்து ஒரு நெக்ஸ்ட் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது பாருங்கள். மார்க்கெட் சப்போர்ட் பண்ணால் ஸ்டாக் 500 போகும் அப்படிங்கிறது எந்த டவுட்டும் இல்லை. இன்றைக்கி இண்டஸ்இன்ட் பேங்க் ரொம்ப நாள் கழித்து மறுபடியும் 15 வரைக்கும் ஏறி இருக்கு. ஸ்டாக் வந்து இன்னொரு 2 ட்ரேடிங் டேஸ் பாருங்கள், மறுபடியும் ரீபவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்டாக்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபண்டமெண்டலான ஸ்டாக் அப்படின்னா அது இண்டஸ்இன்ட் பேங்க்கையும் நம்ம எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியில் அதேமாதிரி ஐசிஐசிஐ பேங்க் அதுவும் வந்து இன்றைக்கி மோஸ்ட் ஆக்டிவாக இருந்த ஸ்டாக்ஸ். டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்கன்னா என்டிபிசி, ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ், சிப்லா இன்றைக்கி 17 வரைக்கும் ஏறி இருந்தது. நான் அன்றைக்கே சொல்லியிருந்தேன், ஏன்னா இந்த ஃபார்மா செக்டாரில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னா அது சிப்லா. அதே மாதிரி இண்டஸ்இன்ட் பேங்க் இன்றைக்கி ஒரு நல்ல ஏற்றம் தான். அதே டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்ரிஸ், இந்த மாதிரியான பேண்டமிக் இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் இருக்க ஃபார்மா ஸ்டாக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதே மாதிரி டாப் லாஸஸ் பார்த்திங்கன்னா, பஜாஜ் ஆட்டோ, ரிலையன்ஸ், யூபிஎல், ஜேஎஸ்டபிள்யூ. இன்றைக்கி மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் டவுன் தான். இனிமேல் சொல்லலாம், டாடா ஸ்டீல்லாம் இன்றைக்கி 15 வரைக்கும் இறங்கியிருந்தது. ஆனால் டாடா ஸ்டீல்லாம் இந்த மாதிரி டிப்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து அக்குமுலேட் பண்ணலாம். ஆனால் எல்லாருக்கும் ஒரு வித பயம் இருக்குது, இன்னும் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டேபிள் ஆகிடுச்சானா கண்டிப்பாக ஸ்டேபிள் ஆகலை அப்படின்னு தான் நானும் சொல்லுவேன். மார்க்கெட் வந்து இன்னும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அதை தான் மார்க்கெட்டை தேடிட்டுருக்கு. மார்க்கெட் ஏறுறதுக்கான வாய்ப்பை தேடிட்டு இல்லை, மார்க்கெட் இறங்குறதுக்கான வாய்ப்பை தான் தேடிட்டுருக்குது. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே டீல் பண்ணுங்கள். இன்றைக்கி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் தான். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா மத்தியானம் ஓப்பனாக லாஸ்ட்டாக ஓப்பனான டிஏஎக்ஸ் ஜெர்மன் மார்க்கெட் கூட பார்த்திங்கன்னா 32.61% வரைக்கும் பாசிட்டிவ். எச்ஜிஎஸ் நிஃப்டி மார்னிங்கே 120, மார்னிங் வந்து கொஞ்சம் நெகட்டிவில் தான் இருந்தது, 60 வரைக்கும் நெகட்டிவில் இருந்தது. அதுக்கப்புறம் ஆனால் என்ன ப்ளஸ் பாசிட்டிவ் வந்துருச்சு மார்க்கெட். அதை ஏறினதுக்கு மிக முக்கிய காரணமே எச்ஜிஎஸ் நிஃப்டி தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எஃப்ஐஐஸ். இன்றைக்கி எப்போதும் போல் இன்றைக்கி எஃப்ஐஐஸ் பார்த்திங்கன்னா 986 வரைக்கும் இன்றைக்கி நெட் சேல்ஸை உள்ளேருந்து எடுத்துருக்கிறாங்க பணத்தை. இன்றைக்கி பையிங் வேல்யூவும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஹியூஜ் வேல்யூம் தான் ஆயிருக்கு. ஆனால் பட் வெளியில் போன பணம் வந்து நியரஸ்ட் 1000 அப்படிங்கிறது ஒரு பெரிய வேல்யூம் தானே. பையிங் வேல்யூ பார்த்திங்கன்னா 4,512 பை பண்ணிவிட்டு, செல்லிங் பார்த்திங்கன்னா 5,498 வரைக்கும் இன்றைக்கி செல்லிங் பண்ணியிருக்காங்க. ஆனால் டிஏஎஸ் வந்து அந்தளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலை மார்க்கெட்டில் அப்படின்னு தான் சொல்லலாம்.
வேல்யூ வைஸ் பார்த்தீங்கன்னா நிறையா தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 9000 கோடி வரைக்கும் மார்க்கெட், 9450 கோடி வரைக்கும் பை பண்ணியிருக்காங்க. செல்லிங்கும் 8872 கோடி வரைக்கும் இன்றைக்கி செல்லிங் பண்ணியிருக்கிறதுனால தான் மார்க்கெட் வந்து ரொம்ப கீழே போகல அப்படிங்கிறதுக்கு டிஏஎஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து முக்கியமான காரணம். பட் நெட் வேல்யூ அவங்க பணம் உள்ள மார்க்கெட்டுக்குள்ளே போட்ட பணம் பார்த்திங்கன்னா 577 கோடி வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. ஆனால் வெளியில் போன நெட் வேல்யூ பார்த்திங்கன்னா 986 கோடி எஃப்ஐஎஸ் வெளியே எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ மார்க்கெட் ஒமிக்ரானுக்காக பயப்படுதா இல்லை எஃப்ஐஎஸ் கண்டு பயப்படுதா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய டவுட்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த அப்போலோ மைக்ரோ சிஸ்டம்ஸை பற்றி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அது கிட்டத்தட்ட 26 ரூபா வரைக்கும் ஏறி. நான் ஏற்கனவே சொல்லி ஒரு 50 கோடி ரூபாய் இடமோ அதை பற்றி ஒரு வீடியோ இருக்கு, அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான். கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஆர்டர் ஒன்று பேக் பண்ணியிருக்காங்க, அதுவும் வந்து நம்ம இந்தியன் ஆர்மியோட சர்வலன்ஸ் பற்றி ஒரு அதுக்கான ஆர்டர் ஒன்று எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் நியூஸு. அதே மாதிரி மோஸ்ட்சிப் டெக்னாலஜிஸ், நான் ஆல்ரெடி அடிக்கடி சொல்லுவேன் எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு சில ஸ்டாக்ஸில் வந்து ரொம்பலாம் கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. மோஸ்ட்சிப் டெக்னாலஜிஸ் இன்றைக்கி வந்து லோயர் சர்க்கியூட் ஃப்ரீஸு. இன்றைக்கி மார்னிங் வந்து மெசேஜ் பண்ண எல்லோரும் என்ன பண்ணட்டும் அப்படின்றது தான். சரி, ஒன்றும் பண்ண வேண்டாம். இதெல்லாம் வந்து ஒன்றும் பென்னி ஸ்டாக்ஸுலாம் இல்லை, கொஞ்சம் ஒரு டவுன் ட்ரெண்ட், எல்லோரும் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. மோஸ்ட்சிப் வெயிட் பண்ணலாம், கொஞ்சம் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணும்போது மறுபடியும் ஸ்டாக் ஏற ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நாளைக்கே கூட இது ஏறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் மண்டே வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ராஃபிட் புக்கிங் நடந்துகிட்ருக்கு, அதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 31 லட்சம் ஷேர்ஸ் மேலே வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகியிருக்கு, அதுலேயே வந்து செல்லிங் மட்டும் நடந்திருக்கு அப்படிங்கிறது நான் மார்னிங்கே மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதனால் இது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள். அடுத்து நான் எப்போவும் சொன்ன கேஎம்சி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட 5% அப்பர் சர்க்கியூட் ஃப்ரீஸு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக்ஸ்லாம் இந்த மாதிரி கொரோனா டைமில் ஹாஸ்பிட்டாலிட்டி ஸ்டாக்கு ஃபார்மா ஸ்டாக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. இது கடந்த 2 நாளாகவே ஒரு நல்ல ஏற்றம் கொடுத்துருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டாக் 80 ரூபா வரைக்கும் போகிறதுக்கான பழைய 52 வீக் ஹைக்கே போயிடும் அப்படின்னு தான் நானும் எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டுகளில் தான் இருக்குது இப்போது. அதே மாதிரி ஐஆர்சிடிசி, இப்போ எல்லாருக்கும் என்ன டவுட்னா இந்த ஸ்டாக்ஸ் கொஞ்சம் இறங்கிட்டே இருக்கேன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா கொரோனாவோட காலத்தில் அதிகமாக பாதிக்கப்பட்ட ஒரு செக்டார் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே செக்டார், ரயில்வேயில் இருக்கக்கூடிய இந்த ரயில்வே தான் அதிகமாக பாதிக்கப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய இந்த ஐஆர்சிடிசியும் பயங்கரமான ஒரு ஃபாலை சந்தித்ததுனால தான் இந்த ஸ்டாக் மறுபடியும் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 240 ரூபா வரைக்கும் வரும்போது இந்த ஸ்டாக்கை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு. வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக 240 கீழே போகும். கண்டிப்பாக அந்த டைமில் இந்த ஸ்டாக்கை நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறதை பற்றி யோசிங்க, அதுதான் கரெக்டான வேல்யூபுளாக இருக்கும். லாங் டேர்முக்கு இந்த ஸ்டாக்கை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஏஎம்ஐ ஆர்கானிக்ஸை பற்றி நான் நேற்று சொல்லியிருந்தேன். இந்த ஏஎம்ஐ ஆர்கானிக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ இன்றைக்கும் வந்து கிட்டத்தட்ட 2.96% 31 ரூபா வரைக்கும் இந்த ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கு. நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டாக்ஸ் மறுபடியும் அப்பர் சர்க்கியூட் 2-3 நாளாகவே ஃப்ரீஸ் ஆகிடும். கொஞ்சம் நல்ல ஒரு ஏற்றம் தான், அப்பர் சர்க்கியூட் ஃப்ரீஸ் ஆகலை. நேற்றுலாம் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது, இன்னும் 2-3 நாள் கழித்து பாருங்கள். இப்போதைக்கு உள்ள நினைஞ்சு இந்த ஸ்டாக்கை வாங்கி மறுபடியும் ப்ராப்ளத்தில் மாட்டிக்க வேண்டாம், அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி லாட்டினன் வியூ திருப்பி வந்து ரீபவுண்ட் ஆகிடுச்சு ஸ்டாக்கு, பழையபடி 754 ரூபா வரைக்கும் போகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். மார்க்கெட் சப்போர்ட் பண்ணால் இந்த ஸ்டாக் பழையபடி போயிடும். அதனால் கொஞ்சம் ஆக்சுவலாக ஒரிஜினல் ரேட் வந்து ரொம்ப கம்மி தான், 52 வீக்கு ஆக்சுவலாக லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஸ்டாக் வந்து லாங் டேர்முக்கு ப்ரிஃபர் பண்ணுறவங்க இப்போதைக்கே நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம். மார்க்கெட் டவுன் ஆனாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் இந்த ஸ்டாக்கை. அதே மாதிரி காடிலா ஹெல்த் கேர், நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சு ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர் அண்ட் காடிலா ஹெல்த் கேர் ரெண்டுமே அருமையான ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸு. நீங்கள் ஃபார்மா செக்டரில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் இந்த 2 ஸ்டாக்கும் தான். நீங்கள் இந்த ஸ்டாக்ஸை பற்றி வாட்ச் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டாக்ஸ் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறது படி 52 வீக் ஹைக்கு வந்து அநேகமாக ஒரு 3 மந்த்ஸில் போயிடும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இப்போ வந்து யூஎஸில் இருக்கக்கூடிய மெடிக்கல் அத்தாரிட்டி வந்து இவங்களுக்கு ஒரு மலேரியாக்கான ஒரு மெடிசன் வந்து அத்தாரிட்டி பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அதனால தான் இந்த ஸ்டாக் இப்போ ஏறிட்டுருக்கு. அதனால் இந்த ஃபார்மசூட்டிக்கல் ஸ்டாக்ஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரியான பங்குகளை பற்றி உங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம் இல்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.